ஹலோ விவாஸ், வெல்கம் டு எம்எம்டி மிஸ்ஸி முறுக்கு தமிழா சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இல்லை அப்டேட் என்னென்னா, சந்திராயன் டூவை பற்றின ஒரு அப்டேட் தான். நான் ஏற்கனவே சந்திராயன் டூனா என்ன, சந்திராயன் டூக்கு என்ன ஆச்சுன்னு இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் சொல்லியிருக்கேன். வேணும்னா அந்த வீடியோவை பாருங்கள். சரி, அப்டேட் என்னென்னா, சந்திராயன் டூ விக்ரம் லேண்டர் நிலாவில் எங்கே இருக்குன்னு ஐஎஸ்ஆர்ஓ லொக்கேட் பண்ணியிருக்காங்க. இது அவங்க எப்படி செஞ்சாங்கன்னா, சந்திராயன் டூவில் மொத்தம் மூன்று கருவிகள் இருக்குது. முதல் கருவி என்னென்னா ஆர்பிட்டார். ஆர்பிட்டர் நிலவோட சுற்றுவட்டார பகுதியில் சுற்றி கொண்டு ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்போம். அப்படி ஆர்பிட்டார் எடுத்து அனுப்பிய தர்மல் இமேஜில் விக்ரம் லேண்டரை ஐஎஸ்ஆர்ஓ லொக்கேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோ, அதாவது தர்மல் இமேஜை பார்க்கும்போது, விக்ரம் லேண்டர் மூனில் ஹார்ட் லேண்டிங் பண்ணியிருக்கலான்னு சொல்லியிருக்காங்க ஐஎஸ்ஆர்ஓ சீஃப் டாக்டர் கே சிவன். ஹார்ஷ் லேண்டிங் பண்ணியிருந்தாலும் லேண்டருக்கு டேமேஜ் எதனால் ஆகிருக்குமான்னு தெரியலை. இது மூலயமா ஐஎஸ்ஆர்ஓ என்ன கடைசியாக சொல்ல வராங்கன்னா, நாங்கள் லேண்டரை லொக்கேட் பண்ணிட்டோம், ஆனால் இன்னும் லேண்டர்கிட்ட இருந்து எந்த ஒரு சிக்னலும் கிடைக்கலன்னு சொல்லியிருக்காங்க. நாசா, அமெரிக்காவோட ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அவங்க இந்த சந்திராயன் டூ மிஷினை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவை பார்த்து நாங்கள் இன்ஸ்பயர் ஆகிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இப்படி பல கண்ட்ரிஸ் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு கண்ட்ரியை தவிர, அந்த கண்ட்ரி என்னன்னு உங்களுக்கே தெரியும், பாகிஸ்தான். லேண்டர்கிட்ட இருந்து கனெக்ஷன் வரணும்னு எல்லோரும் வேண்டிக்கோங்க, நானும் வேண்டிக்கிறேன். இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.